பாஸ் 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 எங்க பாஸ் இருக்கீங்க? எங்க போனீங்க பாஸ்? இங்கதான் இருக்கீங்களா? என்ன விஷயம்? இன்னைக்கு என்ன விஷயத்தோட வந்திருக்க? போன டைம் நம்ம போட்ட பிளான் சோதப்பீருச்சுல. என்ன சொல்ற ஸ்கிபிடி, மறுபடியும் எக்ஸிபிஷன் ஓபன் பண்ண போறானுங்களா? ஆமா பாஸ், ஓபன் பண்ண போறானுங்க. இது நமக்கு செகண்ட் சான்ஸா இருக்க போகுது. இந்த டைம் நம்ம பிளான் சோதப்பவே கூடாது ஸ்கிபிடி. இந்த டைம் நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லு சொல்லு சொல்லு. போன டைம் மறு ஸ்பீக்கர் மேன்ச்சு கேமரா மேன்ச்சு நம்பி நம்ம களத்துல இறங்க வேணாம் பாஸ். இந்த டைம் நம்ம பசங்களையே நம்ம நம்புவோம். இருக்க எல்லா குட்டி ஸ்கிபிடையும் சேர்த்து மொத்தமா போய் இந்த இடத்தை நம்ம ஆக்குபை பண்ணிரலாம் பாஸ். எப்படி என்னோட பிளான்? சூப்பர் ஸ்கிபிடி, நம்மளோட பிளான் இந்த டைம் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். இல்லைனா உன் மண்டையை நான் பொளந்திருவேன். ஏய் பிராங்கினி பாரு, நம்ம தாய்களை முழுசா சந்திரமையா மாறிக்கிறத பாரு. எல்லாம் உன்னாலதான். டே சிஞ்சானி, நான் என்னடா பண்ணேன்? நீ தான் போன டைம் அந்த எக்ஸிபிஷனுக்கு போன, ரெண்டு பேரும் செம்மத்தியா வாங்கி கட்டிட்டு வந்தோம். இந்த டைம் இந்த தாய்களையே அங்கேயே கூட்டிட்டு போய் சொல்லி நிக்குது. அது எப்படி நம்ம கூட்டிட்டு போக முடியும்? அதுக்கு மாட்டேன்னு சொன்னது இப்படி சந்திரமுகி மாதிரி செம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கே. இந்த தாய் கிழவிக்கு பைத்தியம் முத்துறதுக்குள்ள வா, நம்ம கூட்டினே போயிட்டு வந்துடலாம். இந்த தாய் கிழவியோட சேர்ந்து நம்மளும் சந்திரமுகி மாதிரி டான்ஸ் தான் ஆடணும். நம்மளால இந்த சந்திரமுகி அடிச்சு விரட்ட முடியாது தெரிஞ்சுக்க. ஆமாண்டா சிஞ்சானு, என்னதான் பண்றது இப்ப? வேற வழி இல்லடா பிராங்கிலி, நம்ம தாய் கிழவி அந்த எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போயாதான் ஆகணும். இன்னைக்கு என்ன நடக்க போறோம்னு தெரியலையே. ஆமாண்டா சிஞ்சானு, வா போய் சொல்லுவோம். ஏ தாய் கிழவி, தாய் கிழவி என்ன பண்ணணும்? பாரு பாருங்க. நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங், நோ டிஸ்டர்பன்ஸ், அப்சல்யூட் பீஸ், லவ், ஜாய். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. அவ்வளவுதான், நாங்க டிக்கெட் வாங்க வந்திருக்கோம். சீக்கிரமா எங்களுக்கு டிக்கெட் கொடுங்க, நாங்க உள்ள போய் எக்ஸிபிஷன் பார்க்கணும்.
கிளம்பிட்டோ தாய்க்கிழவி வந்து கார்ல ஏறி சும்மா ஜொங்கின்னு போவோம். கெட்டிமா புடிச்சுக்கோங்கடா. சரியா, நீ வளர்க்கும் போல எதுவும் எந்த விதத்தையும் காட்டிராத. என்ன ஓட்ட ஓடுறாரு? ஆஹா, கேமராமேன் இங்க பாரு விழுந்து கிடக்குறாரு. கேமராமேன் அந்த ஸ்கிபிடி டாய்லெட்டை கொன்றுச்சுன்னு நினைக்கிறேன். அச்சச்சோ, இந்த ஸ்கிபிடி டாய்லெட்டுகள்லாம் வர வர ரொம்ப கொடூரமா மாடிட்டு வருது இல்லடா பிராங்கினி. டே ஆமாண்டா சிங்சானு, போன டைம் வர்றப்ப நம்ம ஸ்பீக்கர் மேனும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேமராமேனும் போட்டு அந்த ஸ்கிபிடி டாய்லெட்டை வெளு வெளுனு விழுத்தாங்க. இந்த டைம் என்னடானா, இந்த கேமராமேன்ஸ போட்டு இந்த ஸ்கிபிடி டாய்லெட்ஸ் எல்லாம் வெளு வெளுனு விழுக்குது. ஸ்கிபிடி டாய்லெட்ஸ் எல்லாம் பயங்கர பவர்ஃபுல் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன்டா சிங்சானு. பாப்பா சும்மா இருங்கப்பா, நீங்க வேற ஸ்கிபிடி டாய்லெட்ல பவர் ஆயிருச்சு அதாயிருச்சுன்னு சொல்லியே பயமுறுத்தாதீங்கப்பா. ஏ தாய்க்கலே, இங்க பாரு, இங்க பாத்தியா, ஒரு வீடியோ கேமராமேனு, அப்புறம் கீழே ஏதோ நோக்கியா போன் மேன் வேற இருக்காண்டா. அது மட்டும் இல்ல, இந்த பக்கம் பாரு பயங்கரமா வந்து பாத்தியா ரெண்டு ஸ்கிபிடி டாய்லெட்ஸ் இருக்கு. டி ஆமாடா ஜெனனு, ரெண்டு ஸ்கிபிடி டாய்லெட்ஸ் இல்லடா, நாக்கு பூச்சி ஸ்கிபிடி டாய்லெட் வேற இருக்காண்டா. மூணு பேர் இருக்காங்க இங்க, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான சம்பவமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏய் பிராங்கி, நீ கொஞ்சம் ஓரமா வண்டி நீ பாடுற, அப்பதான் நம்ம வேடிக்கை பார்க்க முடியலன்னு. அவ்வளவுதான், நம்ம அடி வாங்குறதான் எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. போடு அங்க போற, ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா சிஞ்சானு. அங்க போறேன், ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான்டா அவன். ஆத்தி யாரா குண்டு போடுறது? ஏய் வேற யாரு இல்லடா, அங்க இருக்கிறான் பாரு திருட்டு கொட்டா மாட்டே, அவன் தான் குண்டு போட்டுக்கினேக்குறான். அங்க பாரு, வீடியோ கேமராமேன் சும்மா விட்டு துரத்து துரத்து துரத்துறாரா. போடு அச்சோ, நம்மள துரத்தி துறையாரு. இங்க இருக்கிறானா இவன்? அட பாரி, எங்க பின்னாலே வந்து ஒழுதிக்கிட்டு இருந்தேன். போடு போடு, அடி வெளுங்க வெளுங்க. அப்படித்தான் அவனுக்கு அப்பதான் கொஞ்சம் வெறித்தனமா ஃபைட் பண்ணுவானு. பயப்படாது, சரி வா வா, இதுக்கே பயந்தீனா இப்படி? இனி நீ பாக்க வேண்டியது நிறைய இருக்கு கண்ணு. அப்போ நீங்க வேற ஏன் பயமுறுத்துறீங்க? இந்த பிராங்கின் போய் வேற இங்கே சுத்தி சுத்தி காமிச்சுன்னு தாய்க்கிழமை. இந்த வண்டி ஓட்டவே முடியல, ஓட்டுறக்க கொஞ்சம் திடுசா இருக்கு, அதான் இங்கே சுத்தி சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். இங்க பாரு மூணு டிவி போட்டு ஒரே ஒரு ஸ்கிபிடி டாய்லெட்டை போட்டு
மூணு டீம் வேணும் வெளுத்து வாங்குறாங்க. ஆனா என்ன, மூணு பேர்த்தையும் இந்த ஒரே ஒரு ஸ்கிரிப்டில் அடுத்து வெளுத்துருச்சே. அச்சோ டேய், நான் சொன்ன வரையும் இங்க எல்லா ஸ்கிரிப்டும் பயங்கர பவர் ஆயிருச்சுடா சிங்சானு. இதுக்கு மேல இங்க இருந்து அவ்வளவுதான், நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. ஆஹா, என்னடா இங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓடிரு ஓடிரு ஓடிரு, எல்லா பக்கமும் பயங்கரமா ஸ்கிரிப்டில் எடுத்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ சொன்ன மாதிரி விளையாடிடுவோம். இதோ பாரு எங்க டீம்ல சும்மா சயின்டிஸ்ட் கிவிடி தாத்தா. அப்புறம் பார்த்து பாத்தீங்கன்னா ஏதோ என்னடா இது, மூஞ்சியே தெரிய மாட்டேங்குது, மாஸ்க் போட்டேன் மண்டை நினைக்கிறான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாரு சும்மா பயங்கரமா இருக்கானே, டெரிபிக்கான ஸ்கிவிடி டைலெக்டரா ஃபேங்கினி ஹிஹி. இங்க மூணு பேர் பயங்கரமா இருக்காங்க. அங்க டேய், அங்க மட்டும் என்ன, இங்க பாரு டீம் யூமன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ராய் டைட்டனு, அதுக்கப்புறம் ஈவில் டீம் மேன், இவங்களும் பயங்கரமா இருக்காங்கடா சிஞ்சானு. நீங்க ஆளுக்கு ஒரு டீம் எடுத்துட்டீங்க. நீ வந்து ஜோக்கர் தாய்க்கலவி ஹிஹி, உடைய நடுவில் நிப்பாட்டுற மாதிரி. நீ இங்க இப்படியே நடுவில் நில், சரியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நடுவில் நிறுத்திட்டு போடி. வேற லெவல் அடி தூள் கலப்புங்கடா. டேய் இங்க போடுறா சிஞ்சானு. என்னடா இந்த சயின்டிஸ்ட் இப்படி தாத்தா இவ்வளவு பயங்கரமா இருக்காப்ல, வேற லெவல்ல வெறியா வந்து படி அடிக்கிறாரு. டேய் ஆமாண்ட பிராங்கி, நீங்க பாரு உன்னோட ஈவில் டிவி மேன் சுட்டால இந்த சயின்டிஸ்ட் இப்படி தாத்தா தாக மாட்டாரு போல. ஹிஹி, டிவி உமன காலி பண்ணிட்டாரான். அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனோட ட்ரை டைட்டினு அப்புறம் ஈவில் ஈவில் டீம் மேனையும் காலி பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஈவில் டீம் மேன் காலி, அவ்வளோதான் ட்ரை டைட்டினு காலி. அச்சோ, இங்கேயும் ஜெயிச்சது என்னமோ நம்ம ஸ்கிவிடி டைலர்ஸ் தான் டீமு. ஆமாண்டா சிஞ்சானு, என்ன நடக்குதுன்னே தெரியலையே, எல்லாமே ஸ்கிவிடி டைலர்ஸ் தான் ஜெயிக்குது. அப்புறம் ஸ்பீக்கர் மேன்ஸ் எல்லாம் தோத்துறாங்க. எஸ்கேப், நம்ம இங்கிருந்து ஓடிடலாம்டா சிஞ்சானு. டேய் சிஞ்சானு, முன்னால் அப்படியே திரும்பி பாடுறா. என்னாச்சு, யாரா இவனுங்கெல்லாம்? டேய் சிஞ்சானு, இங்க பாரு ஸ்கிவிடி டைலர்ஸ் எல்லாத்தையும் நம்மள சுத்து போட்டானுங்கடா. டேய் யாரா நீங்க எல்லாம், எதுக்குடா எங்க வழியை மறைச்சு நிக்கிறீங்க? பாஸ் நான் சொன்னல்லே, இவனுங்கள இன்னைக்கு எக்ஸ்பிஷன் பார்க்க வந்திருக்கிறது, இவனுங்கள விட கூடாது. ஆமா ஸ்கிவிடி, நீ சொன்ன மாதிரி இவனுங்கள விட கூடாது, இவனுங்கள வச்சே நம்ம இன்னைக்கு வெளிய போறோம். ஓகே நினைக்கிறேன். அச்சோ, எங்கிட்டு பார்த்தாலும் ஸ்கிபிடி டாய்லெட்ஸா இருக்குதே சிஞ்சானு. ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஐயோ, இவனுக்கு விட்டே வந்து மாட்டிட்டேனா? அச்சோ, துரத்துறானுங்க. ஓடு 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 ஓடு. டேய் பிராங்கிலே, முன்னால பாரு, நம்மளுக்கு போர்ட்டல் ஓபன் ஆயிடுச்சு, டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா உள்ள போயிடுறா. போச்சு. அச்சோ, எஸ்டாப் ஆப்பி, என்னப்பா நடக்குது இங்க? என்ன ஒரு தைரியம் இருந்தா தாய் கிளைவு நீங்கனி அடிச்சு இப்படி கவுத்திருப்பீங்க. போடு உங்க மேல எல்லாத்தையும் விட்டு ஏத்துற மாதிரி. இந்தா வாங்கிக்கோ, இந்தா வாங்கிக்கோ. போடு. எப்படி, என்ன நடக்குதுன்னே தெரியலையே, இங்க இங்க பயங்கரமா சண்டை போய்கிட்டு இருக்குது. எஸ்கேப். தாய் கிளைவி, என்ன ரெண்டு பேரும் இப்படி படுத்துட்டீங்களே, இந்தா வாங்கிக்க. Oh, yeah.
வீட்டுக்கு போவோமா? ஏ தாய் கிளை, இத்தனைக்கு காரணமே நீதான். இதோ பாருங்க நம்ம ஹல்க், அடை அண்ணைய வந்து அடிச்சு சாப்பிட்டாப்லயே, போடு ஹல்க் அப்படிதான் எல்லாத்தையும் அடிச்சு போடு அடிச்சாங்க. யாராது இவ்வளவு பெருசா எவ்வளவு பயங்கரமா அட்டாக் பண்றது? இங்க பாருங்க ஒரு பயங்கரமான ஸ்கிபிடி டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்ட்டல் இருந்து வெளியே வந்திருக்கு. ஆஹா கைஸ், எஸ்கேப் ஓடி இருந்துமே. டேய் என்னைய அடிக்கிறானே. டேய் ஹல்க் பைஸ், உங்களை கூப்பிட்டது இவனை அடிக்கிறக்கடா, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. இதோ பாருங்க கைஸ், நம்ம ஹல்க் வந்து பாத்தீங்கன்னா சும்மா பாஞ்சு வந்துகிட்டு இருக்காரு. போடு அவனை சாமா பஞ்சு. அங்க பாருங்க புடிச்சாப்ல ஹல்க் வந்து பாத்தீங்கன்னா சும்மா சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸ்கிபிடி டாய்லெட்டை விட்டுறாதீங்க போட்டு. டேய் ஸ்கிபிடி டாய்லெட் மண்டையா, இதான் வாங்கிக்கோ போடு. ஆத்தி போடு, அவர் பஞ்சு வச்சா மட்டும் அவ்வளோ தூரம் போகிறான், நம்ம அடித்தா இங்கேயே நிற்கிறான். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேனும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க்கும் போட்டு சும்மா இந்த இடத்தையே ரணம் கொடூரமாக மாற்றிட்டாங்க. அதே மாதிரி ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுவோம், ஆம்புலன்ஸு சீக்கிரமாக வாங்க, இங்கே ரெண்டு பேரும் அடிபட்டு கிடக்கிறானுங்க. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு சம்பவமே வேற மாதிரி நடந்துருச்சுடா. நல்ல வேலை ஹல்க்கும் அயன்மேன் தான் வந்து என்னை காப்பாத்தினாங்க, இல்லைன்னா அவ்வளோ அந்த ஸ்கிரிப்டட் எலிட்ஸ் எல்லாம் மொத்தமாக அழிச்சிருக்கும். கிளம்புறேங்க. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind?